வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார் வள்ளலார். தன்னைப் போலவே பிறரை நினைப்பவருக்குதான் இதுபோன்ற எண்ணங்கள் தோன்றும். பேரிடரின் போது ஏற்படும் நெருக்கடியில்தான் மனித நேயம் மட்டுமல்ல மனிதர்களின் நேயமும் வெளிப்படுகிறது. ஓரறிவு தொடங்கி ஆறறிவு கொண்ட மனிதன் வரை உயிர் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். ஒவ்வொரு உயிரும் பேரிடரின் போது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள எடுக்கும் முயற்சிக்கு மற்றவர்கள் உதவிடும் போது அதனுடைய தாக்கம் வெற்றியில் முடிகிறது. காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவ நாடியாக திகழும் மேட்டூரணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரி நீர் முழுமையாக காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி 16 கண் மதகுகள் வழியாக காவிரி நதி பெருவெள்ளமாய் சீறிப்பாய்ந்து வருகிறது. பெருவெள்ளம் வருவதை அறியாத நிலையில் நதியின் நடுவில் உள்ள பாறைகளில் 3 நாய்கள் சிக்கிக் கொண்டன. வினாடிக்கு லட்சக்கணக்கான கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் யாரும் அந்த பாறைக்கு அருகில் செல்ல முடியாத நிலை உள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து அறிந்த மேட்டூர் தீயணைப்புத் துறையினர் நாய்களை மீட்கும் வரை அதன் குறைந்தபட்ச பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் ட்ரோன் வாயிலாக உணவை கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். காவிரி ஆற்றின் நடுவே 2 இடங்களில் சிக்கிக்கொண்ட நாய்களுக்கு உணவளிக்கும் முயற்சி வெற்றியடைந்த நிலையில் ஆற்றில் வெள்ளத்தின் வேகம் தணிந்தவுடன் 3 நாய்களையும் பாதுகாப்பாக மீட்க உள்ளதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் மகாலிங்கமூர்த்தி. குப்பைத்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புத்துறை சார்பாக இங்கே வந்து அது மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்ட அதன் பகுதியாக ட்ரோன் ஜியோ டெக்னாலஜி அவங்க திரு சர்வேஸ்வரன் அவர்களுடைய கண்காணிப்பில் இங்கே தீயணைப்பு துறையும் இணைந்து இந்த மாதிரி நாய்களை மீட்கவும் அதுக்கு உணவு வந்து ட்ரோன் மூலமாக தற்போது வழங்கப்பட்டு அது மீட்கும் பணிகளை ஈடுபட்டு வருகிறோம். பேரிடரில் சிக்கி தவிக்கும் மனிதர்களை மட்டும் இதுவரை மீட்டு வந்த நிலையில் ஆற்றில் சிக்கி தவிக்கும் நாய்களுக்கு ட்ரோன் மூலம் உணவு வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறுகிறார் இளைஞர் சர்வேஸ்வரன். இங்கே லாக்காக இருக்கக்கூடிய டாக்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ வந்தோம். அண்ட் இது மாதிரி நாங்கள் முன்னாடி நிறைய பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக ஹியூமன்ஸ்க்காக தான் நாங்கள் பண்ணுவோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிமல்ஸ்க்காக இதுன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் ஈவன் பேரிடரின் போதுதான் உண்மையான மனிதநேயம் வெளிப்படுகிறது. அந்த வகையில் காவிரி பெருவெள்ளத்தில் சிக்கிய நாய்களுக்கு உணவளித்து பாதுகாக்கும் வகையில் தீயணைப்புத்துறை எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக மேட்டூரில் இருந்து ஜி விஜயகுமார்.